ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கு ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிட விரும்பாதவங்களும் கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ முள்ளங்கினா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது இல்லைங்களா, அந்த ரா ஸ்மெல் வந்து. நம்ம அதில் வந்து எப்படி டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முள்ளங்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. அப்புறம் கிரேட்டரில் நல்லா ஃபைனாக துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போது அதே கிரேட்டர்லேயே மேலே பார்த்திங்கன்னா அந்த பிளேட் இருக்குது இல்லைங்களா, அதில் வேணாலும் நீங்கள் சீவிக்கலாம். அதுவும் லேசாக தான் இருக்கும், அந்த துருவல் மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சீக்கிரமே வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா முள்ளங்கியும் இந்த மாதிரி நம்ம பூ மாதிரி இருக்குது அப்படியே துருவி எடுத்துக்கிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் சூடான உடனே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து போட்டுக்கலாம். அது ரெண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக முழுசாக இருக்குது, அரை கப்பு அதில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டியதில்லை, நம்ம அரைக்கத்தான் போகிறோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்தும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூணு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குது. மூணு தக்காளியும் அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு அல்லது வந்து அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்மூத் ஆகிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ முள்ளங்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நம்ம துருவனால் சீக்கிரமே குக் ஆயிரும். இப்போது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி மல்லி இலைகள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு தான் புளி சேர்த்திடறோம். வேண்டான்னா தக்காளியோட வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த மஞ்சத்தூள் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது காரம் சாப்பிடாதவங்க வீட்டில் இருந்தால் அந்த முள்ளங்கியிலையே வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் வந்து காரம் சாப்பிடாதவங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மிளகாய் தனியாக எடுத்துட்டு இந்த தக்காளி முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா, அது வதங்க அது மட்டும் தனியாக நம்ம அரைச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இருந்தேன், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் அது காரம் இல்லாத சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்குட்டு. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடியதையும் நம்ம மிளகாயோடு சேர்த்து காரமாக அரைச்சாச்சு. இந்தளவுக்கு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அரைச்சி இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடாயில் கடுகு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனோடனே தாளிப்பு போட்டாச்சு. இப்போ ரெண்டு சட்னிக்குமே தாளிப்பு போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு சட்னி. இது கம்பல்சரியாக எல்லோருமே சாப்பிட்ணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடனே குயிக்காக பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு உடனே குயிக்காக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக இனி ஒரு டிஷ்ஷோட வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.